இந்தியாவில் 3 ஆண்டுகளில் 28 கோடி எல்இடி பல்புகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 13,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சூரிய ஒளி மின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்ட சர்வதேச சோலார் நாடுகள் கூட்டமைப்பின் மாநாடு டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக குஜராத் மாநிலம் மோதராவில் உள்ள சூரிய கோவில் போல் செட் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. மாநாட்டிற்கு வந்த உலக நாடுகளின் தலைவர்களை வாயிலில் நின்றபடி பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். 23 நாட்டு தலைவர்கள் மற்றும் 10 நாடுகளின் பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டில் பேசிய பிரதமர், இந்தியாவில் 3 ஆண்டுகளில் 28 கோடி எல்இடி பல்புகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 13,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் கூறினார். 2022 ஆண்டிற்குள் சூரிய மின்சக்தி மூலம் 175 GW மின் உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய செயலி விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் சிவன் இதனை கூறினார். மேலும் சந்திராயன் 2 செயற்கைக்கோள் ஏப்ரல் அல்லது அக்டோபர் மாதத்தில் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு பயன்படும் வகையில் GSLV செயற்கைக்கோள் இம்மாத இறுதியில் செலுத்தப்படும் என்றும் சிவன் குறிப்பிட்டார். அதாவது அந்த மீனவர்களை வந்து கடலில் போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த எந்த டைரக்ஷனில் போனாலும் நிறைய மீன் கிடைக்குங்கிறத சொல்கிறதும், அதே மாதிரி கடலுடைய கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, சேஃபாக இருக்குதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கும் அந்த ஒரு ஆப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அது எல்லாம் நாங்கள் எக்யூப்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து நாங்கள் வந்து அதை ப்ரொடக்ஷன் மோடில் இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் மோடு நம்ம ரெடி ஆகும் போது நம்ம அதை வந்து மீனவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ முதல்ல வந்து தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கும் நெறிமுறைகளை மீறிய பேரவை செயலாளர் நியமனத்தை ஆளுநர் ரத்து செய்ய வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணி மூப்பு, கல்வி தகுதி, பணி அனுபவம் ஆகிய அனைத்து நெறிமுறைகளையும் மீறி தமிழக சட்டப்பேரவை செயலாளராக சீனிவாசன் நியமிக்கப்பட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். விதிமீறல்களின் மொத்த நேர்வாக இருக்கும் இந்த நியமனத்திற்கு தமிழக ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் அளித்தார் என்பது வியப்பாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தலைவருக்கு வேண்டப்பட்டவர் என்பதால் ஒருதலை பட்சமாக சீனிவாசனுக்கு பல படிநிலை உயர்வு, பதவி உயர்வு வழங்கியிருப்பது அலுவலக நடைமுறைக்கும் இயற்கை நீதிக்கும் முற்றிலும் மாறானது எனவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். எனவே தமிழக ஆளுநர் தாமாக முன்வந்து சீனிவாசனின் நியமனத்தை ரத்து செய்து பணிமூப்பு அடிப்படையில் தகுதியான ஒருவரை பேரவை செயலாளராக நியமிக்க வேண்டும் என அறிக்கை மூலம் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோட்டில் 2ஆம் நாளாக நடைபெறும் விழாவில் நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பில் 8 உழவர்களுக்கு இன்று விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த விருதுகளை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வழங்குகிறார். விவசாயிகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் உழவன் விருதுகள் வழங்கும் விழா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நேற்று தொடங்கியது. 2ஆம் நாளான இன்று புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி பாடல்களுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்களது வெற்றிக் கதைகளை பகிர்ந்து கொள்கின்றனர். மாலை 5 மணி அளவில் சிறந்த இளம் விவசாயி, சிறந்த முன்னோடி விவசாயி, சிறந்த விவசாய தொழில் முனைவோர், சிறந்த விவசாய கண்டுபிடிப்பாளர், சிறந்த நீர்நிலை பராமரிப்பு, சிறந்த விவசாய பயிற்சியாளர், சிறந்த விவசாய கூட்டமைப்பு மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் என 8 பிரிவுகளின் கீழ் உழவன் விருதுகளை மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் வழங்குகிறார். பின்னர் விருது பெற்ற விவசாயிகளுடன் அவர் கலந்துரையாடவுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நடத்தும் உழவன் விருதுகள் விழாவில் திமுகவைச் சேர்ந்த திரு அப்பாவு அவர்கள் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த அரசு எப்படி இருக்கின்றது, ஆட்சியில் இருக்கின்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், இந்த சமுதாயம் எப்படி இருக்கின்றது, விவசாயிகள் மீது என்ன அக்கறை இருக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இது, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பயிர் காப்பீடு பற்றி, விவசாயிகளை பற்றி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான். விவசாயிகள் எப்படி இருக்காங்கன்னு கிராமத்தில் போய் பார்த்தாலே தெரியும். விவசாயிகளுடைய நிலை இங்கே வந்திருக்கின்றவர்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு ஏழ்மையான நிலையில் தான் இருக்கின்றார்கள். காரணம் என்ன? பகல் முழுதும் உழைக்கின்றார்கள். உழைக்கிற வருமானத்தை, உழைக்கிற
உழைப்பால் வருகின்ற பலனை எடுத்துக்கொண்டு கடைக்கு செல்கின்றார்கள். கொடுத்ததை வாங்கி கொண்டு திரும்ப வருகின்றார்கள். வீட்டில் உடுக்க உடை இல்லை. ஊருக்கெல்லாம் உணவு கொடுப்பவனுக்கு உண்ண உணவில்லை. வாழ்வாதாரம் உயரவில்லை. என்ன காரணம் என்றால், விவசாயி செய்த குற்றம் அல்ல, இந்த சமுதாயம்தான் செய்த குற்றமாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் தான் என்ன காரணம் என்று நான் யோசித்து பார்த்தேன், சிந்தித்தேன். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். அவ்வளவுதான். 2001 முதல் 2010-11 வரை ஒரு 10 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்ததை எண்ணி பார்க்கின்றார்கள். 256,913 பேர் செத்ததா கணக்கு சொல்றாங்க. கேட்க ஆள் இல்லை. நேற்று முன்தினம் என் பேத்தி 1வது வகுப்பு படிக்கிறார். நான் அவ கூட கார்ல வந்தேன். அவ கேட்ட கேள்வி, தாத்தா சிறுதேவி எப்படி தாத்தா செத்தா அப்படின்னு கேட்டா. அது என்னமா, துபாய்க்கு போனாலும் ஏதோ செத்து போனாமா அப்படின்னு. இல்லை தாத்தா, அதுதான் எங்க ஸ்கூல்ல பெரிய டிஸ்கஷனா ஓடிக்கிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு 5 பேர் பேரை சொல்லி, நாங்க இவ்வளவு பேரும் 3 நாளாக அதைத்தான் டிஸ்கஷன் பண்ணுதோம். நான் சொன்னேன், செருப்பை போட்டுக்கிட்டு குளியலறைக்கு போனால் தடுமாடி தொட்டியில் உளுந்து இறந்து போனான்னு சொன்னேன். சரிதானா தாத்தா அப்படின்னா. 6 வயசு 1வது படிக்கிற பிள்ளை, அப்படியும் நடந்திருக்கலாமா அப்படின்னேன். இன்னொரு பிள்ளை சொல்லிச்சு, தாத்தா இப்படி கீழே தள்ளி போட்டு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி, அதுவும் நடந்திருக்கலாமா அப்படின்னேன். எனக்கு அதிலிருந்து என் ஞாபகம் வந்து 2001-10 வரை 10 ஆண்டு காலத்தில் 256,913 பேர் செத்துருக்கான். இப்போ வரைக்கும் பார்த்தா 3-4 லட்சம் பேர் விவசாயி செத்துருக்கான். தினம் சோறு போடுத விவசாயி செத்ததை பற்றி இந்த சமுதாயத்தில் கவலைப்படலை யாரும். என் பேத்தியும் கவலைப்படலை. டிஸ்கஷன் என்ன ஓடிக்கிட்டுனா, சிறுதேவி செத்துட்டாளே அப்படிங்குறதான். தப்பு இல்லை, சிறுதேவியும் நம்ம மண்ணில் பிறந்த பிள்ளை, உலகம் பூரா பெயர் எடுத்த பிள்ளை, மத்திய அரசனுடைய அவார்டெல்லாம் வாங்கின பிள்ளை, அதனுடைய மரணத்தில் அதை சிந்திக்கல தவறில்லை. ஒரு சின்ன குழந்தை ஒரு உயிர் போனதுக்கு என்ன காரணம்னு சிந்திச்சா, இந்த நாட்டை ஆட்சி செய்கின்றவர்கள், ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றவர்கள் ஏன் விவசாயி சாகிறான் என்பதை பற்றி கேட்க நாதி இல்லையா? யார் இருக்கா? 2011 மும்பை கோர்ட்ல சூமோட்டாவா அந்த வழக்கு எடுத்து ஏன் கேளு அப்படின்னாங்க. விசாரிச்சாங்க. அவங்க விசாரிச்சு பார்த்து, நபார்டு வங்கியினுடைய ஏஜிஎம் வாக்கடே, இந்திரா காந்தி இன்ஸ்டியூட்டு, டாடா இன்ஸ்டியூட்ல உள்ள பெரிய பெரிய பேராசிரியர்கள், நம்ம ஐயா ஜெயரஞ்சன் வந்திருக்காங்க, இப்படிப்பட்ட பெரிய பேராசிரியர்கள் மட்டுமல்ல பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் ஓடி போய் கோர்ட்டு சொன்ன உடனே, கோர்ட்டு சொல்லிட்டேன்னு ஓடி போய் என்ன ஏன் செத்தாங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோ ஒரு வீட்டுக்கும் போனாங்க. போயிட்டு வந்தபோது ஒரு உண்மையை சொன்னாங்க. என்ன சாதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடன் தொல்லை. அவன் சாதுக்கு என்ன காரணம்னா கடன் தொல்லை. அப்படி என்ன தொல்லை கடன் அவனுக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை அவனுக்கு இல்லை, வாங்கின கடனை கொடுக்க முடியல. வாங்கின கடனை கொடுக்க முடியலன்ன உடனே சொத்தையும் விற்று கொடுக்கிறான், அதுவும் காணலை. அவன் எல்லாத்தையும் விற்று கடன் அடைச்சான். கடைசியாக மானத்தை மட்டும் அவனுக்கு விற்கைக்கு மனம் இல்லை. இந்த பூமியிலே விட்டு இந்த உலகத்திலே இருந்து மடிந்து விட்டான். அவனுக்கு முன்னுதாரணமா விஜயாமல்லையா அவனுக்கு ஞாபகம் வரல, நீரவ் மோடி ஞாபகம் வரல, கோத்தாரி ஞாபகம் வரல, சோக்சி ஞாபகம் வரல. கோடி கோடியாக, லட்ச லட்சம் கோடியாக கொள்ளையடிச்சு, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு, கடன் என்ற பெயரில் நாட்டை விட்டே ஓடி சுகபோக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றும் விவசாயிகள் தான். விவசாயி தான் மானத்தோடு இருக்கான். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலை அப்படின்னு அவனுக்கு ஏக்கம் சங்கடம். அவனுக்கு கடன் வாங்கி அவன் என்ன செய்தான் சொல்லுங்க.
சோக்சிய மாதிரி, நிரவ் மோடி மாதிரி பிளேன் வாங்கி மல்லையா மாதிரி ஏமாத்தியாச்சு தான் இல்லை, உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி கொடுக்க விலை கொடுக்கல. அதுக்கு 80% ஆய்வு அறிக்கை விளை பொருளுக்கு விலை இல்லை. விளை பொருளுக்கு விலை கொடுத்தா அவனுக்கு ஏன் கஷ்டம் வருது, அவனுக்கு ஏன் நஷ்டம் வருது? ஒண்ணுமே வராத. 80% பேர் விளை பொருளுக்கு விலை இல்லை. அப்படின்னா என்ன விளை பொருள், என்ன விலை தான் கொடுக்காங்களே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. 67 ஒரு பவுன் தங்கம் 102 ரூபா 50 பைசா. இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் 25,000 ரூபா. அன்னைக்கு 67 ஒரு கோட்டை நெல்ல 100 ஒரு குவிண்டால் நெல் 100 ரூபா. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வழங்கும் உழவன் விருதுகள் விழாவில் தற்போது திமுகவைச் சேர்ந்த திரு அப்பாவு அவர்கள் பங்கேற்று பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். விவசாயிகளின் மரணம், அது தொடர்பாக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். இந்த விருது நிகழ்ச்சி தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.